யாத்திராகமம் 16 அதிகாரம் 33 வசனம். மேலும் மோசே ஆரோனை நோக்கி, நீ ஒரு கலசத்தை எடுத்து அதிலே ஒரு ஓமர் அளவு மன்னாவை போட்டு அதை உங்கள் சந்ததியாருக்காக காப்பதற்கு கர்த்தருடைய சந்நிதியிலே வை என்றான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய சந்நிதியில் வையுங்கள் என்றான் மோசே. அவர்கள் புசிப்பதற்கு தேவன் கொடுத்த மன்னாவை ஒரு ஓமர் அளவை எடுத்து தேவ சமூகத்தில் வைக்க மோசே சொன்னான். காரணம், அடுத்து பிறக்கும் சந்ததி அந்த மன்னாவை பார்க்க வேண்டும். தேவன் எங்கள் பிதாக்களுக்கு தேவ தூதர்களின் அப்பத்தையே புசிப்பதற்கு கொடுத்தார் என்பதை அறிந்து அதை காணும்போது தேவன் பேரில் உள்ள விசுவாசம் அவர்களுக்கு பல மடங்காய் பெருக வேண்டும் என்பதுதான் தேவனுடைய நோக்கமாயிருந்தது. தேவன் எங்களையும் கைவிடாமல் இப்படி போஷிப்பார் என்கிற நம்பிக்கை ஏற்பட வேண்டும் எனதான் தேவன் இந்த காரியத்தை செய்ய சொன்னான். பிரியமானவர்களே, அப்படியே அந்த மன்னா தேவ சமூகத்தில் வைக்கப்பட்டது. பின்பு உடன்படிக்கை பெட்டியில் பாதுகாக்கப்பட்டது. பல நூறு வருடங்கள் சாட்சியாய் இருந்தது. ஒரு கேள்வி, 24 மணி நேரத்தில் கெட்டு போகும் மன்னா என்னாலும் கெடாமல் இருந்ததின் ரகசியம் என்ன? பிரியமானவர்களே, அது தேவ சமூகத்தில் இருந்தது. பிரியமானவர்களே, ஆதலால் அது கெட்டு போகவில்லை. தேவ சமூகத்திற்கு எதையும் கெட்டு போகாமல் காக்கும் வல்லமை உண்டு. தேவ சமூகத்தில் இருக்கும் மனிதன் எண்ணங்கள் ஒரு நாளும் கெட்டு போகாது. தேவ சமூகத்தில் இருக்கும் மனிதனின் ஆரோக்கியம் ஒரு நாளும் கெட்டு போகாது. தேவ சமூகத்தில் இருக்கும் குடும்பம், தொழில், ஊழியம், ஐஸ்வர்யம் இவைகளில் ஒன்றையும் எந்த ஒரு மனிதனாலும் கெட்டு போக வைக்க முடியாது. காரணம், தேவ சமூகம் ஒரு இணையற்ற பாதுகாப்பு. பிரியமானவர்களே, இளமை கூட தேவ சமூகத்தில் இருப்பவருக்கு ஒரு நாளும் மறையாது. ஆகையால் தான் பரலோகத்தில் முதுமை கிடையாது. ஆம் பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலும் இந்த வார்த்தை கேட்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், தேவ சமூகத்தில் வாருங்கள், தேவ சமூகத்தில் நிற்க பழகுங்கள், தேவ பிரசன்னத்தில் வந்து நில்லுங்கள். அவருடைய சமூகத்தில் நீங்கள் நிற்கிற பொழுது எதுவும் கெட்டு போகாது பாதுகாக்கக்கூடிய தேவனா? ஆம் பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் எதுவும் கெட்டு போகாது. பிரியமானவர்களே, எதுவும் விட்டு போகாது. அவர் எல்லாவற்றையும் கொடுத்து உங்களை நிறைவாய் ஆசீர்வதித்து அவர் உங்களை பதப்படுத்தி பலப்படுத்தி அற்புதமாக நடத்தி வருவார். ஆம் பிரியமானவர்களே, ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாளின் வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன்ப்பா. அம்மாராஜா, தேவ சமூகத்தில் வைக்கப்பட்ட அப்பம் கெட்டுப்போகாமல் பல நூறு ஆண்டுகள் கழித்தும் இருந்ததுப்பா. ஆனால் வானத்திலிருந்து பொழிந்த பொழுது அந்த மன்னாவை அன்றைய தினமே சாப்பிட வேண்டும், மறுநாள் வைப்பார்கள் என்று சொன்னால் அது நாற்றம் எடுக்கும் என்று சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் இங்கே தேவ சமூகத்தில் அந்த அப்பம் வருகிற பொழுது அதே அப்பம் கெட்டுப்போகாமல் இருக்கிறது. தேவ சமூகத்திற்குன்னு ஒரு வல்லமை இருக்கிறது என்பதை இந்த காலை வேளையிலும் நீர் உணர்த்தி நீர் உமக்கு நன்றி அப்பா. உம்முடைய சமூகத்தில் யாரெல்லாம் வந்து அமர்வார்களோ அவர்கள் வாழ்க்கை ஒருபோதும் கெட்டு போகாது என்று இந்த காலை வேளையிலும் நீர் பேசுறீங்கப்பா. அமராஜா, தெய்வ சமூகத்தில் வந்து அமருகிற பொழுது, தெய்வ சமூகத்தில் வந்து நிற்கிற பொழுது ஒருபோதும் உம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கை கெட்டுப்போவதில்லை. அமராஜா, மாறாக அது நீடித்து நிற்கும், நிலைத்து நிற்கும். கேதுருவை போல, கேதுரு மரங்களை போல, பனையை போல நீர் நிற்க செய்வீரப்பா. அமராஜா, கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க சுவாமி. இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகளை நீர் பலப்படுத்துங்கப்பா. எஸ்டர்டே தேவ சமூகத்தின் வல்லமை இப்பொழுதே உம்முடைய பிள்ளைகளை தொடட்டுமப்பா. உம்முடைய சமூகத்தின் வல்லமை இப்பொழுதே தொடட்டுமப்பா. அந்த காலை வேளையிலே நான் கர்த்தருடைய சமூகத்தில் நான் நிற்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. உம்முடைய சமூகத்தில் சமாதானம் உண்டு, பேரின்பம் உண்டு, சந்தோஷம் உண்டு அப்பா. அம்மாராஜா, ஒன்றும் கெட்டு போகாது. அம்மாராஜா, எஸ்டடி ஒருவரும் கெட்டு போவது தேவனுடைய சித்தம் அல்ல. யாரெல்லாம் தேவ சமூகத்தில் வந்து நிற்பார்களோ அவர்கள் கெட்டு போவது என் தேவனுக்கு விருப்பம் அல்ல என்று நீங்க சொல்றீங்க. பரிசுத்த ஆவியானவரே, இந்த காலை வேளையிலும் நீ உம்முடைய வார்த்தையை கொண்டு நீ உம்முடைய பிள்ளைகளிடத்தில் பேசுகிறீர்கள், அதற்காக நன்றி அப்பா. உம்முடைய சமூகத்தில் வந்து நிற்க உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்யுங்கப்பா. எஸ்டடி பரிசுத்த ஆவியானவரே, அதிகாலையில் எழுந்து நான் தேவனுடைய சமூகத்தில் நான் நிற்பேன்,
அவரிடத்தில் நான் பேசுவேன், அவரிடத்தில் உறவாடுவேன், அவருடைய பிரசன்னத்தில் நான் மூழ்குவேன், அவரை துதிப்பேன், அவரை ஆராதிப்பேன், அவர் நாமத்தை நான் உயர்த்தி பேசுவேன் என்று இந்த காலை வேளையிலும் உம்மை நோக்கி பார்த்து நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் வெளிச்சம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமா ராஜா, உம்முடைய சமூகத்தின் சந்தோஷம், ஆமா ராஜா, தேவ சமூகத்தில் நித்திய பேரின்பம் உண்டு. ஆமா ராஜா, அந்த உன்னதமான அந்த மகிழ்ச்சி சமாதானம் இப்பொழுதே உம்முடைய பிள்ளைகளை இந்த காலை வேளையில நிரப்பட்டும் அப்பா. ஆமா ராஜா, இந்த நாள் முழுவதும் உடைய பிள்ளைகளை உடைய பிரசன்னத்தின் சந்தோஷத்தினால் நடத்தி வாங்கப்பா. நித்தமும் உடைய பிள்ளைகளை உடைய சமூகத்தில் உடைய பிரசன்னத்தில் வந்து நிற்க நீர் உதவி செய்யுங்கப்பா. ஆமா ராஜா, எஸ்டே உடைய பிள்ளைகளை கெட்டுப்போகாது பார்த்து வழி நடத்து. உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து நீர் உயர்த்தும்படியாக சந்ததியின் சந்ததிகள் கண்டு ஆசீர்வதிக்கப்படத்தக்கதாக. ஆமா ராஜா, நீருமுடைய பிள்ளைகளை நீர் அதிசயமாக நீர் இந்த பூமியில் வைக்க போகிறீர், அதற்காக நன்றி. இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் ராஜா அவர்கள் சந்ததியின் சந்ததிகள் பெயர் சொல்லத்தக்கதாக, என் தேவன் என் தகப்பனின் தகப்பனை இப்படி ஆசீர்வதித்தார், என் தகப்பனார் இப்படி ஆசீர்வதித்தார், அவர் தேவ சமூகத்தில் நிற்கிறவர், ஆகவே என் தேவன் ஆசீர்வதித்தார், நானும் அவருடைய சமூகத்தில் நின்று அற்புதங்களை பெற்றுக்கொள்வேன் என்கிற விசுவாசங்கள் வரத்தக்கதாக. ஆமா ராஜா, எஸ்டடி உடைய மகிமை இந்த நேரத்தில் கிரியை செய்யட்டும் அப்பா. கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்து. உடைய அளவில்லாத கிருபையும் சமாதானமும் உடைய பிள்ளைகளை நிரப்பட்டும், தெய்வ சமூகத்தின் அந்த மகிமை ஒவ்வொருவரையும் நிரப்பி ஆசீர்வதிக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கிருபையில்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபையில்லாம வாழ தெரியாதையா. பிரியமானவர்களே, இன்றைய வேத வசனம் உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இன்றைய வசனம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று சொன்னால் நீங்கள் இதை மற்றவர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. அதன் மூலமாக அவர்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பார். இதை கேட்கிற உங்கள் கர்த்தர் தாமே தம்முடைய அளவில்லாத கிருபையினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. ஆமேன்.